நம்ம திரைய முரசு நிகழ்ச்சியில் இன்றைக்கி பார்க்க போகிறது அது அவர் தான். சரியா, இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் அந்த மாதிரி ஹேர் டைலாம் இன்னும் நம்மளை அப்ரோச் பண்ணல, அப்ரோச் பண்ணால் போட்டு விட்டுடலாம். ஆ, ரெடியா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா கிச்சடி. இது தர்பார் விமர்சனம். லைகா ப்ரொடக்ஷன்ஸு முருகதாஸ் சாருக்கு ஃபோன் பண்ணி, சார் ரஜினி சாரோட காழ்ச்சிக்கிட்டு இருக்குது, டக்குன்னு குயிக்காக முடிக்கிற மாதிரி ஒரு மீடியம் பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணி தரீங்களா அப்படின்னு முருகதாஸ் சார்கிட்ட கேட்டிருப்பாங்க போல. முருகதாஸ் சாரும் அசிஸ்டன்ஸ் கமான், ரஜினி சார் காழ்ச்சிக்கிட்டு இருக்குது, லைக்காக்காக ஒரு படம் பண்ணுறோம், ஆனால் மீடியம் பட்ஜெட் தான், என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப அவரே யோசிச்சிருப்பார், நம்ம எப்போ படம் பண்ணாலும் படம் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் எவனாவது ஒருத்தன் வந்து இது ஏன் கதை ஏன் கதைன்னு தூக்கின்னு வந்துடுறாங்க. அதனால் ஏன் கதை ஏன் கதைன்னு தூக்கின்னு வராமல் இருக்க மாதிரி ஒரு அருமையான ஒரு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு அசிஸ்டன்ட் டைரக்டர் கேட்டிருக்கிறாரு. அவங்க எல்லாரும் கூடி பேசி, சார் சிம்பிள் சார், யாருமே வந்து கிளைம் பண்ண முடியாது சார் இது ஏன் கதை அப்படின்னு. மும்பையில் போலீஸ் கமிஷனர் சார், நம்ம ஹீரோ சார், அவரோட குடும்பத்தை அழித்தவனு பழி வாங்குறாரு சார், குடும்பத்தை அழிச்சவன் யாருன்னு கண்டுபிடிச்சி போய் பழி வாங்குறாரு சார், இதுதான் சார் ஒன் லைன். சூப்பரா ஏடியே, சூப்பரா டே, நீ சூப்பரா. ஏன்னா இந்த மாதிரி கதை தமிழ் சினிமாவில் ஒரு 1000 தடவை வந்திருக்கும். அதனால் எந்த டைரக்டரும் இது ஏன் கதை அப்படின்னு தூக்கின்னு வந்து கிளைம் பண்ண முடியாதுல. அதனாலேயே ஹேட்ஸ் ஆஃப் டு த டைரக்டர் அண்ட் டீம். கதைக்குள்ளே போகலாம். மும்பையில் போலீஸ் கமிஷனராக இருக்கிற நம்ம ஆதித்யா அருணாச்சலம், அவர் சகட்டு மேனிக்கு ஒரு 13 கேங்ஸ்டரை போடுறார். ஆனால் அந்த 13 கேங்ஸ்டரை ஏன் போடுறாரு அப்படிங்கிறது தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட்டு. ஏன்னா அவர் தேடிக்கிட்டு இருக்கிற ஆள் யாருன்னு அவருக்கே தெரியாது. அதனால் 13 கேங்ஸ்டரையும் போட்டு கடைசியாக அவனை போய் பிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட வெறித்தனமாக வேலை பார்க்குறாரு நம்ம மும்பை போலீஸ் கமிஷனர் ஆதித்யா அருணாச்சலம். ரஜினி ரசிகர்களுக்கு இந்த படம் வந்து ஒரு மாஸ் ட்ரீட். என்னதான் வேற வேற மாதிரி யோசிச்சா கூட இந்த மாஸ்ன்ற வார்த்தையை மாற்றவே முடியல. ரஜினி ஃபேன்ஸுக்கு ஒரு 80s அந்த 70s 90s இருந்து ரஜினியை வெறித்தனமான ஃபேன்ஸாக இருக்கிற ரசிகர்களுக்கு இந்த படம் அந்த ரஜினியோட ஸ்வாகு ஸ்டைலு அந்த மாசு மரண மாசு இப்படி என்ன வார்த்தை வேணால் நீங்கள் நடுவில் நடுவில் போட்டு ஃபில் பண்ணிங்க, அது வந்து இந்த படம் ஃபுல்லாகவே அங்கங்கே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வழக்கம் போல் சொல்கிற மாதிரி தான், 70 பாரியா என்ன ஸ்டைலாக என்ன ஃபாஸ்ட்டாக என்ன கெத்தாக இருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தையும் இப்போ நடுவில் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக எமோஷனல் சென்டிமெண்ட் சீன்ஸ் எல்லாம் நடுவில் ஃபிட் பண்ணிவிட்டு வில்லனை போய் போட்டு தள்ளுறதா இந்த படம். ஸோ இந்த படத்தில் வந்து நீங்கள் எந்தவித எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இல்லாமல் போய் உக்காரலாம் அப்படின்றதான் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. படம் ஆரம்பித்த நொட்டியிலேருந்தே பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஃபஸ்ட் ஹாஃப் வந்து அவ்வளோ விறுவிறுப்பாக போகும். தலைவரோட ஸ்டைலு மாசு அப்பப்போ நடுவில் நடுவில் பண்ணுற காமெடி, வில்லன் குரூப்புக்கே ஃபோன் பண்ணி இந்த பாருங்கள் போலீஸ்காரங்க ஃபோன் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறேன் நீங்களே ஏதாவது பார்த்து நமக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து தலைவர் ஸ்டைல், அதெல்லாம் வந்து மாசாக தான் இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃப்க்கு பிறகு தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஃபஸ்ட் ஹாஃபே இவ்வளோ சூப்பராக இருக்கே, செகண்ட் ஹாஃபில் இன்னும் நம்ம பெட்டராக பண்ணும் சார் அப்படின்னு யாரோ ஒரு ஏடி சொல்லியிருக்கான். சரி, இந்த தடவை என்ன பண்ணால் இன்னும் பிரமாதப்படுத்தி ஏதாவது எழுதலாம் அப்படின்னு சொல்கிறப்போ, பொதுவாக வந்து அந்த ஹீரோ வில்லனை தேடுறாரு அப்படின்னா அது வந்து பயங்கர ட்விஸ்ட்டு டேர்ன்ஸு அங்கே இங்கே அப்படின்லாம் இருக்கும் சார், நம்ம அந்த மாதிரிலாம் இல்லை சார், ஒரே ஒரு ஃபோன் கால் சார் டப்புன்னு போய் சம்பவத்தை பண்ணிடுவோம் சார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் செகண்ட் ஹாஃபில் இருக்குது. ஸோ சம்பவம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த விஷயம் படத்துலையும் செகண்ட் ஹாஃபில் நிறையா நடக்குது. படம் தியேட்டரில் பார்க்குற நமக்கும் இந்த சம்பவங்கள் நடக்குது அப்படின்றத இந்த நேரத்தில் நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறேன். இந்த படத்தில் ஆப்வியஸ்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் ஃபுல்லாக அவர் தான் கேரி ஓவர் பண்ணுறாரு. அண்டு யோகி பாபுக்கும் இந்த படத்தில் ஒரு அழகான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. தலைவரையே வந்து கலாய்ப்பார் ஒரு சீனில் வந்து, இங்கே ஒரு பொண்ணு நிற்கிது, இங்கே ஒரு பையன் நிற்கிறான் ஜாகிங் போகிறப்போ, இந்த பையன் யார், நீங்கள் பையனா அப்படின்னு யோகி பாபு கலாய்ப்பார். இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த ஏஜ் அந்த ஃபேக்டரை வச்சு அந்த ஆனால் ஒரு மரியாதையோட ஒரு ட்ரோல் பண்ணுற விஷயங்களை யோகி பாபுவோட காமெடி ரொம்ப நாள் கழித்து இந்த படத்தில் நாங்கள்லாம் தியேட்டரில் சிரித்தோன்னா பார்த்துக்கோங்களேன் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் நிவேதா தாமஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டரில் நிவேதா தாமஸ் வர்றாங்க. அவங்க வர்ற ஒன்று ரெண்டு சீன்ஸ்லாம் வந்து கண்ணு கலங்க வைக்கிற ஒரு சீனு. ஒரு 3 ஃபைட் சீன்ஸு மாசாக மரண மாசாக இருக்கும். ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஃபைட் சீனு அப்படி இருக்கும். அதே போல் ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபைட் சீனு, நீங்கள் ட்ரெய்லர்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த ஃபைட் சீனும் அப்படி இருக்கும். ஸோ மற்றபடி யா,
இந்த படத்தில் ஏய் நானா நயன்தாரா நடிச்சிருக்கு ஒன்றுமே சொல்ல அப்படின்னு நயன்தாராவோட ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, சார் இந்த படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கிறாங்க, வேறு இந்த படத்தில் பெரிய ஃபேஸஸ் யாருமே இல்லைன்னு சரி வேணால் நயன்தாரா வேணால் கமிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் அண்ட் டீம் வந்து கமிட் பண்ணிட்டாங்க. ஒரு நாலு சீனில் வருவாங்க அவ்வளோதான், அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றதுனால தான் நானும் இதில் எதுவும் சொல்ல. ஸோ இந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருக்கிறாரு சுனில் ஷெட்டி. 90s பார்த்திங்கன்னா அவர் ஒரு ஆக்ஷனான ஒரு முக்கியமான டாப் ஹீரோவாக இருந்தார், ரொம்ப நாள் கழித்து இந்த படத்தில் நடிக்கிறாரு. ஸோ டிப்பிக்கலான அந்த முருகதாஸ் படத்தில் வர ஹீரோ வில்லன் பார்த்துக்கவே மாட்டாங்க, எப்போ பார்த்துப்பாங்க அப்படின்ற அந்த கிளைமேக்ஸில் தான் கிட்டத்தட்ட வணங்கம் பாசு அப்படின்ற மாதிரி நான் தேனியிலிருந்து அப்படின்ற வருதா, நீ தான் வில்லனாப்பா, ஏப்பா நீ தான் ஹீரோவாப்பா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பார்த்து ஃபைட் பண்ணுவாங்க. இந்த படத்துலேயும் அதே மாதிரி தான். சுனில் ஷெட்டிக்கு யா நல்ல ரோல், நல்லா தான் நடிச்சிருப்பார், வாஹா ஓஹோ அப்படின்னு சொல்ல முடியாது. அப்புறம் இந்த படத்தில் ஒரு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெகுஜனமாக எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, எல்லாமே அந்த நார்த் இந்தியன் ஃபேஸஸ் ஆரம்பத்தை டைட்டில் கார்டிலே போட்டுருவாங்க. எல்லாருக்கும் புரிய வேண்டும் என்பதால் இந்த படத்தில் அனைவரும் தமிழிலேயே பேசி நடித்திருப்பார்கள் அப்படின்னு போட்டிருப்பாங்கல்ல, பட் அவங்க தமிழில் தான் பேசுவாங்க, பட் அவங்க முகம் அவங்க எல்லாம் வந்து ஹிந்தியில் தான் டயலாகே இந்த ஆக்சுவலாக பேசியிருக்கிறாங்க ஒரிஜினலாக. அதனால் வந்து திடீர்னு பார்க்குறப்ப என்னென்ன டப்பிங் படம் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீலிங் அங்கங்கே வரும், அது வந்து தவிர்க்கவே முடியாது. அதுவும் வந்து வெகுஜன ரசிகர்கள்லாம் ஏ என்னப்பா இது இது டப்பிங் படத்தை போட்டு ஏமாற்றிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்பாங்க. ரஜினியை பார்த்த பிறகு தான் ஏ நல்ல வேலைக்கிற தலைவர் படம்டா அப்படின்னு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கலாம். அப்புறம் மீடியம் பட்ஜெட் படனால் அனிருத்துக்கும் அநேகமாக மீடியமாக தான் சம்பளம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சும்மா கீழே அப்படின்னு அந்த ஒரு பாட்டில் மட்டும் வாங்கின காசு மொத்தத்தையும் அந்த டியூனுக்கே போட்டார், மற்றதுக்கெல்லாம் வந்து போதும் இது போதும் உங்களுக்கு அப்படின்னு போட்டு கொடுத்த மாதிரி தான் ஒரு ஃபீலிங்கு. பேக்ரவுண்டில் வழக்கம் போல் தேவா சாருக்கு நன்றி சொல்லி அந்த தேவாவோட அந்த பாட்ஷா படத்தோட அந்த இது மியூசிக் இருக்குது பார்த்தீங்களா, அதை இங்கே உள்ளே வந்து ஃபிட் பண்ணியிருக்கிறாரு அனிருத். ஆப்வியஸ்லி நன்றி சொல்லிவிட்டு அழகாக கொடுத்துட்டாங்க. ஸோ சந்தோஷ் சிவன் சார் கேமரா, அவரும் ரொம்ப நாள் கழித்து தமிழில் ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ சந்தோஷ் சிவனோட திறமைக்கு ஏற்ற ஒரு படம் அப்படின்னா இதெல்லாம் அவருக்கு லெஃப்ட்லேயே தட்டி விட்டு போகிற மாதிரியான ஒரு விஷயம் தான். அசால்ட்டாக படத்தில் மும்பை தான் மேக்ஸிமம், மும்பை மும்பை போலீஸ் ஆஃபீஸ் அப்புறம் ஒன்று ரெண்டு பில்டிங் ரஜினியோட வீடு, இதுதான் படத்தில் வர்ற அதிகபட்ச ஃப்ரேம்ஸு. அதுக்குள்ளேயே வந்து சந்தோஷ் சிவன் பிரமாதமாக புகுந்து விளையாண்டுருப்பார். ரஜினி படம் ஃபுல்லாக அந்த ஸ்டைலு ஸ்வாகு ஐ எம் அ பேட் கார் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது, அந்த தாடி படம் ஃபுல்லாக ஒரு மாதிரியான ஒரு தாடியோடு வச்சுட்டு அந்த ஸ்டைல் படம் ஃபுல்லாக இருக்குது. ஸோ மற்றபடி இந்த படம் வந்து ரஜினி ரசிகர்களை கண்டிப்பாக திருப்திப்படுத்தும். எல்லாருக்கும் ரஜினி படம் பிடிக்கும் அப்படின்னா பொங்கலுக்கு பிடிக்கணும்னா நம்ம பாட்ஷா கூட போடுவாங்க, அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு தாராளமாக ஃபேமிலியோட இந்த படத்தையும் போய் தியேட்டரில் போய் படம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த விமர்சனத்தில் சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் பேட்டை படம் இல்லை இல்லை தர்பார் படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத, அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சினிமா கிச்சடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.